வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சினிமா ஃபோர். எம்ஜிஆர் கிட்ட லதாவுக்காக அடி வாங்கினார் ரஜினி. ஸோ இந்த நியூஸ் தான் 1980s வந்து மிக பிரபலமான பல நாளிதழ்கள் வெளிவந்தது. ஸோ அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அதோட உண்மையான ரகசியத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம், எம்ஜிஆர் வந்து முதலமைச்சருக்கானதுக்கு அப்புறம் தான் ரஜினி சார் வந்து ஃபீல்டில் நல்ல ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருந்தார் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு. அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா லதா, அதாவது எம்ஜிஆரோட ரொம்ப ஆஸ்தான நாயகி தான் லதா, அவருக்கும் நம்ம ரஜினிகாந்துக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு சில நாளிதழில் செய்தி வந்தது. ஸோ இதனால் வந்து நம்ம ரஜினி சார் வந்து எம்ஜிஆர் வந்து அவரோட ராமாபுரம் தோட்டத்தில் வச்சு அடித்ததாக கூறப்பட்டது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது தெரியுது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஜினி சார் வந்து ஆரம்பத்தில் வந்து சினிமாவில் எல்லாமே உச்சத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு போதை ஏற்படும், ஒன்று மது போதை ஏற்படும், இல்லைன்னா மாது போதை ஏற்படும். அந்த மாதிரி தான் நம்ம ரஜினி சாரும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருந்திருக்காரு. ஸோ ரொம்பவே ரொம்ப அடிக்டாக இருந்திருக்காரு ட்ரிங்க்ஸில். அதே மாதிரி லேடிஸ் விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நெருக்கமாக பல சீன்கள் நடிச்சிருப்பாங்க. சில ஹோட்டலில் வந்து அவரை பார்த்ததாக பல நியூஸ் வந்தது அந்த டைமிங்கில். அப்போ பார்த்திங்கன்னா அதாவது எம்ஜிஆரோட ஆசன நாயகி லதா கூட 1000 ஜென்மங்கள் படத்தில் வந்து ரஜினி சார் நடிச்சிருந்தார் ஹீரோவாக. அந்த படம் தான் இப்போ வந்து ரீமேக் கூட அரண்மனை படம் வந்து வந்தது உங்களுக்கு. ஸோ ரஜினி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பார்த்திங்கன்னா கே பி பாலச்சந்தர் அவர்கள் தான் ரஜினி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் வந்து ஸோ இந்த மாதிரி லதா கூட வந்து ஒரு அஃபேராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிக்கு சில பிடிக்காத நபர்கள் வந்து நம்ம எம்ஜிஆர் காதில் வந்து போட்டு வைக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து எம்ஜிஆர் சார் ரொம்பவே அப்செட் ஆகிருக்காரு. ஸோ அப்செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரஜினி சார் வந்து நேரடியாக அவர் வந்து கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவரோட உண்மையான தகவல் சொல்லிட்டு, அதாவது நம்ம எம்ஜிஆரோட பாடி கார்டு தான் நம்ம கே பி சுவாமிநாதன். இவர் பல படங்களை வந்து எம்ஜிஆருக்கு டூப்பாகவும் போட்டிருக்காரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து அவர் நேரடியாக அந்த வீட்டில் இருந்திருக்காரு. அப்போ வந்து அங்கே என்ன நடந்தது பார்த்திங்கன்னா, அதாவது எம்ஜிஆர் வந்து ரஜினி சார் தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ரிசீவ் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணல. அதாவது எம்ஜிஆர் சாருக்கு தெரியும் ரஜினி சாரை பற்றி. ஸோ வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு, என்னப்பா லதா விரும்புறியாப்பா சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சினிமா ஹீரோயின் லதா கிடையாது, வேறு நம்ம லதா ரஜினி சாரோட ஒய்ஃப் தான் லதா. ஸோ அவங்க வந்து எம்ஜிஆர் ரஜினியை வந்து அப்போ தான் லவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த விஷயங்களை கேட்டு அறிஞ்சிருக்காரு நம்ம எம்ஜிஆர் சார். அது மட்டும் இல்லாமல் சினிமா வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஒரு போதை தரும், அந்த போதை நீ சிக்காத, இங்கே சினிமாவில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு ரஜினி சாருக்கு அப்போவே அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடித்தா நீ கண்டிப்பாக சினிமாவில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வர முடியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதேபடி அந்த வாக்கை கேட்டதுனால தான் நம்ம ரஜினி சார் இப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்காரு. ஸோ அதனால் அந்த இடங்களில் ரஜினி சார் வந்து எம்ஜிஆர் வந்து அடிக்கவே இல்லை அந்த தோட்டத்தில் வச்சு. ஸோ இதான் வந்து ரஜினி சாருக்கு வந்து வெல் விஷராக தான் நம்ம எம்ஜிஆர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எம்ஜிஆரோட பாடி கார்டு வந்து கே பி சுவாமிநாதன் வந்து ஒரு நேரடி வாக்குமூலத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதனால தான் ரஜினி ரசிகர் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம லதா வந்து எம்ஜிஆரோட எவ்வளோ அட்ராக்டிவாக நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே பல படங்களில் தெரியும். ஸோ அந்த அதனால் ஸோ நம்ம லதா வந்து உண்மையாகவே நம்ம ரஜினி சார் வந்து டார்ச்சர் பண்ணதாக சில பொய்யான வதந்தினால தான் அந்த பிரச்சனை வந்து எல்லாமே வேறு ரூபத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எது எப்படியோ நம்ம ரஜினி சாருக்கு எம்ஜிஆர் சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரஜினி சார் வந்து வாழ்த்தி தான் வந்து நம்ம வந்து எம்ஜிஆர் சார் வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் வந்து ஹீரோயின்கிட்ட நெருக்கமான காட்சிகள் வந்து குறைச்சிட்டாரு. அதே மாதிரி அவரோட பேட் ஹேபிட்ஸ்னால ட்ரிங்க்ஸ், அதாவது சினிமா ஷூட்டிங் பாட்லேயும் இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவார் நம்ம சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் அதையும் நம்ம கேபி சார்ந்த பாலச்சந்தர் அட்வைஸ் மற்றும் எம்ஜிஆரோட அட்வைஸ்னால அதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சக்கப்புறம் மற்ற அந்த மாதிரி செயல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த அட்வைஸை கேட்டனால தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ உள்ள நம்ம ஒரு மிகப்பெரிய இடத்துல தமிழ் சினிமாவில் இருக்கார் என்பதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லதா, அதாவது ரஜினி சாரோட லவ்வரை வந்து லதா வந்து ரஜினி வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டார். இப்போ அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க, அதாவது சௌந்தர்யா ரஜினிகாந்த், இன்னொரு பொண்ணு ஐஸ்வர்யா தான் நம்ம தனுஷை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. இது எப்படியோ நம்ம லதாவுக்கும் ரஜினி சாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மீடியாக்கள் தான் அந்த காலத்தில் வந்து நம்ம இந்த நிகழ்வு வந்து பெருசாக ஆக்கிட்டாங்க பேப்பரில். ஸோ எது எப்படியோ நம்ம எம்ஜிஆர் சாரோட பாடி கார்டு சொன்னதுனால தான் இந்த ரகசியம் வந்து வெளிவந்திருக்கு. ஏன்னா இது வந்து உண்மைக்கே ஒரு நம்மளுக்கே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக எம்ஜிஆர் சார் வந்து ரஜினி சார் அடித்தா தான் எல்லாம் நினச்சிருப்பாங்க ரஜினி ரசிகர்லாம். இப்போ இந்த நியூஸ் தெரிஞ்சக்கப்புறம் ரஜினி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனிமேல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. மறக்காமல் தமிழ் சினிமா ஃபோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே வீடியோகளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.